வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாங் வீடியோஸ்க்கு அப்புறம் நான் ஆன்ஸ்க்ரீன் வர வீடியோன்னு நினைக்கிறேன் இது. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு ஸ்டவ் வாங்கியிருக்கோம். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றின வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோ கிடையவே கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நான் வாங்கின கிளாஸ் ஸ்டவ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஷாப்பில் தான் வாங்கினோம், இங்கே கேரளாவில் தான் வாங்கினோம். ஆன்லைனில் கூட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர, தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, பை பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி அந்த வீடியோவை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் நம்ம வாங்கியிருக்க பட்டர்ஃப்ளையோட கிளாஸ் டாப் ஸ்டவ்வு. வாங்க இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் கடையில் தான் வாங்கினோம். ஸோ இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, சேஃப்டிக்காக இந்த மாதிரி தர்மாகோல் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வாரண்டியோட புக்கும் அப்புறம் அதோட மேனுவலும் இருக்குது. இதை வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது மேலே இருக்கிற தர்மாகோல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இதை இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இதில் வேறு என்னென்ன இருக்குன்னு. ஸோ இதில் வந்து மூணு பீஸ் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்டாண்டு, மேலே நம்ம சின்ன பாத்திரமெல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, பர்னர் வந்து க்ளீன் பண்ணுறக்காக ஒரு பின் மாதிரி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அடுத்தது இது ஒன்று இருந்துச்சு, இது ஒரு குட்டி பின்னு, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டியூபு, நம்ம கேஸ் வந்து பர்னர் போகிற டியூபெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு பின் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து நமக்கு அந்த பின்னுகளுக்கான மேனுவலும் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறவங்க இதை பார்த்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சூப்பர்பான பிளாக் அண்ட் ரெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டாப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா, நாலு கார்னர்லேயும் வந்து தர்மாக்கல் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சேஃப்டியாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து வெளியே எடுத்து பார்த்துடலாம். இப்போ வந்து இது ஒரு ரிப்பன் வச்சு கட்டியிருக்காங்க, எதுவும் வந்து மிஸ் ஆகாமல் ஆடாமல் இருக்கணுங்கிறக்காக. ஸோ இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெட் அண்ட் பிளாக்கில் வந்துட்டு பட்டர்ஃப்ளை சிக்னேச்சர் கிளாஸ் டாப் 3 பர்னர் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பர்னர்ஸ் பற்றி பார்த்துடலாம். பர்னர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிரேஸ் பர்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லார்ஜ், மீடியம், ஸ்மால் அந்த மாதிரி மூணு சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வெசல்ஸ் வைக்கிறதுக்குமே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பெரிய வெசல்ஸ், சின்ன வெசல்ஸ்லாம் இடிக்காமல் நம்ம வந்து வச்சு நம்ம சூப்பராக குக் பண்ணிக்கலாம். பிரேஸ் பர்னர்ஸ் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஃப்ளேம் வந்து நமக்கு ப்ளூவாக வந்தது அப்படின்னா தான் நமக்கு வந்து கேஸ் வந்து சீக்கிரம் வேஸ்ட் ஆகாது. எப்போவுமே வந்து கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ப்ளூ ஃப்ளேம் வரணும். அப்போ தான் நமக்கு வந்து 30 டேஸ் வர்றது, ஒரு 35 டேஸ் கிட்டே நமக்கு வந்து கேஸ் வந்து வரும். ஃப்ரீயாக இருக்குது இந்த ஸ்டாண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து எந்த ஹோல்ஸுமே கொடுக்கல. இந்த மாதிரி இந்த ரெண்டு கார்னரில் வந்து உங்களுக்கு கம்பியாட்டு நீட்டிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அது இதில் எதுவுமே கிடையாது. ஷேப்பே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இதில் ஏதாவது ஸ்பில் ஆனால் கூட நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இது சில கம்பெனிஸில் வந்து அப்படி கொடுக்கறதில்ல. இந்த ஸ்டாண்டும் இந்த பிளேட் மட்டும்தான் வரும். ஸோ இப்படி நம்ம வந்து குக் பண்ணும்போது ஸ்பில் ஆகிறதெல்லாம் இந்த இடத்துலையே வந்து நின்றுக்கும். ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இதை எடுக்கவும் முடியாது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த எக்ஸ்ட்ரா பிளேட் இருக்கங்காட்டி நம்ம வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிளேட்டில் வந்து எந்த ஹோல்ஸும் கிடையாது. எதுக்காக அப்படின்னா, ஹோல்ஸ் இருந்தால் தான் கிரிப் பண்ணிக்கொண்டு கிடையாது. இது வந்து சூப்பராக இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நின்றுக்குது.
இதுலேயும் சேம் எல்லா பிளேட்லையும் இது மாதிரியும் சேம் ஒரு எட்ஜு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும். இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பிளேட்லேயே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ பாருங்கள், இது வந்து ரிங் வந்து எப்படி சின்னது பெருசு அப்படிங்கிறது எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இது வந்து பெருசு, இது வந்து ஸ்மால் பர்னரோடது, இது வந்து மீடியம் பர்னரோடது. ஸோ நான் மீடியம் பர்னரில் ஸ்மால் பர்னர் பாருங்கள் இப்படி ஃபிக்ஸே ஆகலை பார்த்தீங்களா. ஸோ நமக்கு வந்து தெரியும், வைக்கும் போதே தெரியும். ஸோ ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பெருசை வந்து நான் வச்சு காட்டுறேன். பெருசு நமக்கு ஃபிக்ஸ் ஆகுது, இருந்தாலும் இங்கே வந்து ரொம்ப வந்து ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து நல்லா க்ளோஸ்டாக ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேட் மட்டும்தான் அந்த மாதிரி. இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எது வேணால் நம்ம எதில் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து ஸ்விட்சஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. மூணு ஸ்விட்சஸுமே கொடுத்துருக்காங்க, அதுலேயே ஆன் ஆஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கமே கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கும். பின்னாடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் தான் இருக்கும். இது வந்து பாலிமர் லெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை. இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பயப்படவே வேண்டியதில்லை. இந்த கிளாஸ் பற்றி இன்னொன்று என்ன பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்க்ராட்ச் ஃப்ரீ எனாமல் கோட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம கீழே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் லைன்ஸ் எல்லாம் இப்படி தான் வந்து வேவ் வேவாக தான் போகுது. ஸோ அடைப்புகள் வந்து சீக்கிரம் வராது, வரக்கூடிய சான்சஸ் இல்லை அப்படின்னு தான் கடையில் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இருந்தாலும் எனக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தோணுது. ஸ்பெஷலாக வந்து இந்த பைப் லைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் மிக்சிங்கில் தான் வந்து இந்த பைப் லைன்ஸ் எல்லாம் ரொம்ப கொடுத்துருக்காங்க. அன்பிரேக்கபிள் ஏபிஎஸ் நாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கிரிப்புக்காக நல்லா வந்து லெக்கில் வந்து ஒரு கிரிப்பு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைகளை வந்து பிடிச்சி இழுத்தா கூட அது வந்து விழுகாது, அந்த அளவுக்கு வந்து கிரிப்பு இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா வந்து ஸ்டவ் வந்து அந்த டியூபை பிடிச்சி பிடிச்சி இழுப்பா. ஸோ அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் வந்து இப்போ வந்து ஒர்க் ஆகுறதில்ல. அதனால தான் நாங்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு கிளாஸ் டாப் வாங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைல சிங்கிள் பர்னர், டபுள் பர்னர், ட்ரிபிள் பர்னர் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி ட்ரிபிள் பர்னர் வாங்கியிருக்கோம். அண்ட் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா 8.75 கிராம்ஸ் வந்து கிலோ இருக்குது, ஓகேங்களா. ஸோ 8 கிலோக்கு பக்கத்தில் நமக்கு வந்து இதோட வெயிட் இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கு மேலே ஒரு சேஃப்டி பர்பஸஸ்லாம் என்னென்ன இருக்குது, என்ன மாதிரி பண்ணால் இது வந்து கிளாஸ் எல்லாம் வந்து டியூரபிலிட்டி வந்து நல்லா வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்க பாத்திரங்களை கொண்டு வந்து இந்த கேஸ் ஸ்டாப் மேலே வைக்கவே கூடாது. வச்சோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லாங் லைஃப் வரவே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வைக்கவே வைக்காதீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரு, பாத்திரங்களை யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இதை துடைக்கவே கூடாது. துடைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து சீக்கிரம் விழுகும். ஸ்க்ராச் ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து வெசல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பட்டுது அப்படின்னா அதுதான் ஸ்க்ராச் ஃப்ரீ. நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷ்ஷை போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் விழுகும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம கிச்சன் டவல்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குக் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போது நம்ம இந்த கிளாஸ் டாப்பை துடைக்கவே கூடாது. எப்போவுமே வந்து இந்த சூடு வந்து ஆறுனக்கப்புறம் தான் நம்ம ஒரு வெட் கிளாத் வச்சு துடைச்சி எடுத்துக்கணும், ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாசில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கேஸ் வந்து இந்த டியூப் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பக்கம் மட்டும்தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கிளாஸ் டாப்போட ஓவர் வியூ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட ஓவர் வியூ கிளாஸ் டாப் பட்டர்ஃப்ளையோடது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். புதுசாக யாராவது கேஸ் ஸ்டவ் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் இதை பார்த்துட்டு போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ எங்கள் வீட்டில் இனிமேல் இந்த
ஸ்டவ்வில் தான் சமைக்க போகிறோம். உங்களுக்கு இனிமேல் வரப்போகிற ரெசிபிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புது கேஸ் ஸ்டவ்லேருந்து தான் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.